ஊர்ல உங்களை ஏலம் எடுத்தாங்கள பழனிசாமி அவர்களே, நீங்க அதை மறைக்கலாம், ஆனால் மக்கள் மறக்கல. முதல்ல சசிகலா, அப்புறம் தினகரன், அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேலெல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுகளையே குத்துன நீங்க பேசலாமா? அதே அம்மையா சசிகலாவை பார்த்து நீ எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி. திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் ரெக்கார்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு குடும்பத்துக்கே கொத்தடைமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடையது. நாகரிகம் கருதியை ஓரளவுக்கு தான் சொல்றேன். நீதியரசர் குங்கு அவர்களின் தீர்ப்பை படிங்க. உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க. திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு உருட்டி இருக்காரு பழனிசாமி. வரலாறு தெரியாத ஞானசூன்யங்களும் தற்கூரைகளும் தான் இப்படி பேசுவாங்க. 1976 எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும், 1991 இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் கொடுத்தோம் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க. இந்த வரலாறெல்லாம் தெரியாம எதையாவது உளறிட்டு இருக்கார் பழனிசாமி. கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுங்க. அம்மையார் ஜெயலலிதா 2 முறை ஊழலுக்காக சிறைக்கு போனதால பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சராகணும்னு நினைச்சா அம்மையார் சசிகலா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுனால பழனிசாமி முதலமைச்சர் ஆனார். இப்ப என்ன நடக்குது? கால ஊர்ந்து கப்பங்கட்டுறன்னு கட்சி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த அம்மையார் சசிகலா கிட்டே வட்டி தகராறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் பழனிசாமி. என்னவோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி, தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க? விவசாயின்னு சொல்ல முடியுமா உங்களால்? பழனிசாமி அவர்களே, நீங்க விவசாயி இல்ல, விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு. அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு. திராவிடத்தோட எதிரிகளையும், திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு, அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு. நான் இன்னும் கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன? பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க. உங்களால அதிமுக வாக்குகளையே வாங்க முடியாது. இப்போ இதுல எப்படி ஓட்டு பிரியும்? உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சவந்தித்தனத்தால நம்பிக்கை இழந்துட்டு நிக்கிறாங்க உங்க மேல. இதுல என்ன கொடுமைன்னா, அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேர்ல திராவிடம் பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார். என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நாவல நெடுஞ்செழியன் அவர்கள், மதியழகன் அவர்கள் போன்றவர்கள்லாம் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு. கட்சியை மொத்தமா லீஸுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை. அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா பழனிசாமியோட துரோக வரலாறு வேர்ல்டு ஃபேமஸ்.
சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு? நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல, அதில் எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாருன்னு அகங்காரமாக பேசி மக்களோட முதுகலை குத்தினார். இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியாக போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணார். இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின எம்எல்ஏயும் மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரே, நம்முடைய அருமை சகோதரர் திருமாவர்கள் மேலையும் சகோதரர் ஜபகருல்லா தம்பி உதயநிதி உள்ளிட்ட 8000 பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் பழனிசாமி. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஏக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி 2 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைச்சோம். அது மட்டுமா, நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டோம். அப்ப பழனிசாமி என்ன செஞ்சாரு? எல்லா அதிமுக எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு அவையை விட்டு வெளியே ஓடிட்டாரு. நம்மளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல, பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சார். எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார், நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கேன்னு உழவர்களுடைய துயரத்தை பார்த்து ஏளனமாக சிரித்தார். அதை மறைக்க பச்சை துண்டு போட்டு உழவர்களுக்காக பச்சை துரோகம் செஞ்சார் பழனிசாமி. இந்தியாவுக்கு எப்படி மோடி இருண்ட ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இருண்ட ஆட்சியை தந்தவர் பழனிசாமி. ஆனா இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு உங்களுக்கான சாதனைகளை செய்யும் அரசு. உங்க குடும்பங்களுடைய தேவையை தெரிஞ்சு ஒவ்வொரு திட்டமா தீட்டி உதவர் அரசு. கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் புன்னகையையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அன்பு அண்ணன் ஸ்டாலின் தொடங்கின அந்த கடிதத்தில், நான் கணவரை பிரிஞ்சு வாழ்கிறேன், சாலை ஓரத்தில் சின்னதாக ஒரு பழக்கடை போட்டு வியாபாரம் செஞ்சு வாழ்க்கை நடத்துகிறேன், ஒரு குழந்தை இருக்கு, வீட்டு செலவுக்கு கஷ்டப்பட்ட நான் கடந்த சில மாதங்களாகத்தான் ஓரளவு நிம்மதியாக இருக்கேன். நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. விடியல் பயண பஸ்ல இலவசமாக போய் என்னோட 5வகுப்பு படிக்கிற மகனை பள்ளியில் விடுறேன், அவனுக்கு காலை உணவும் நீங்க போட்டுறீங்க. இதெல்லாம் பலருக்கும் சின்னதா தெரியலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய உதவி. நீங்க நல்லா இருக்கணும் நன்றி அண்ணான்னு எழுதியிருந்தார். இதை விட என்ன மகிழ்ச்சி எனக்கு வேணும்? உரிமைத்தொகை மாதம் 1000 ரூபாய்னா ஒரு ஆண்டுக்கு 12000 ரூபாய். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் 1,15,00,000 சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க. மகளிர் வாழ்வில் மட்டுமல்ல, கிராமப்புற பொருளாதாரத்திலும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெரும் புரட்சி பண்ணுது. அடுத்து முக்கியமான திட்டம் பெருந்தலைவர் காமராசர் தொடங்கின மதிய உணவு திட்டம் போன்று நம்ம குழந்தைங்க காலையில் வெறும் வயிற்றோடு பள்ளிக்கு வரக்கூடாது. அவங்க நலமாக இருந்தாதான் நாடு பலமாக இருக்கும்னு இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் நாள்தோறும் 1,600,000 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மிக்க மாணவர்களாக இளைஞர்களாக உருவாகணும். உலக முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தால 28,00,000 இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. மகளிர் படிக்க போனோமா,
வேலைக்கு போகணுமா, உறவினர்களை சந்திக்க போகணுமா, பேருந்துல கட்டணம் கிடையாது. அதுதான் 445 கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம். பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்விக்கு போறாங்கன்னா மாசம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். வேலைக்கு வெளியூரில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதி திட்டம். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதவன் திட்டம். விவசாயிகளுக்கு 2 லட்சம் மின் இணைப்புகள். நம்மளோட திட்டங்கள் பயனாளிகிட்ட முறையாக போய் சேர்றதை உறுதி செய்ய சமீபத்தில் தொடங்கின நீங்கள் நலமா திட்டம். இப்படியான நம்மளோட திராவிட மாடல் திட்டங்களை இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம். ஆனா நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுறார் பழனிசாமி. மோடியை பத்தி பேசுறதை தவிர்க்க, மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க, இன்னும் 24 அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும். அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி. தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேரையும் முதலே குத்தின அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்களை. சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. இது ஆணவத்தில் சொல்லல, அகங்காரத்தில் சொல்லல, திமுறில் சொல்லல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செய்ய போற நன்மைகள் மேல நாங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலே சொல்றேன். மக்களை விட எனக்கு வேற துணை கிடையாது என்ற நம்பிக்கையில சொல்றேன். எனவே 19 தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதற்கு துணை போகும் பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய துரோக கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும். அதுக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர், எனது பாசமிகு சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலையும், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்களது வாக்குகளை அழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிஸ்டை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே நாடும் நமதே, 40 நமதே நாடும் நமதே, 40 நமதே நாடும் நமதே. நன்றி, வணக்கம். Very extraordinary. Romba creamy, rich, mature.